எப்போதுமே வந்து மேடையில் மேடைக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிதான் இருக்கும். கொரோனா காலகட்டத்திலேருந்து ஆறு வருஷம் பண்ணிதான் இருக்கும். இன்னைக்கு பிறந்த நாள் அதுமா அகைன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு ஒன் இயரா நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் நான் ஒரு ரெண்டு மூணு மாசமா ஒரு அனுபவத்தை பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பேர் சொல்ல முடியாது அவங்கள, ஏன்னா சிறந்த பாடகர்கள் அவங்களாம். ஒரு நல்ல டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் பாடுறவர், அவரை வந்து நான் ஒரு செக்யூரிட்டி ஜாப்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் பாடும்போது நாங்கள் கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்கோம். பட் இன்னொருத்தரை வந்து கேட்கிற பஸ் ஸ்டாண்ட் சுற்றியே ரோமிங்லேயே இருந்தார், அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தார். அவர் நல்ல ஒரு எஸ்பிபி வாய்ஸ்ல பாடக்கூடியவர். என்ன பண்றீங்கன்னா என்ன மாதிரி குழப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். இப்போ நம்ம அஸ்டன்ட் ஒரு பையன் இருந்தப்பில்ல, நம்ம இருக்கார் இப்போ கூட இருக்கார் சரவணன் சொல்லிட்டு ட்ரம்மர். அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் முதல்ல எடுங்க, எடுத்துட்டு இனிமேல் மாதம் மாதம் கொடுத்துருவோம், நம்ம நம்மளால் முடிஞ்சு. இப்போ இந்த மாதம் ஒரு 100 பேர் தான், அடுத்த மாதம் ஒரு 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கொண்டு போவோம். பட் உண்மையாகவே நலிந்தவர்கள் தான் அது. ஏன்னா அவங்க தரப்பில் யூனியன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுங்க. அது ஏன்னா நம்ம யூனியனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா யூனியன் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அது கொஞ்சம். ஏன்னா இது வந்து மேடை மேல் இசைக்கலைகள்னு சொல்லிட்டு தனி யூனியனே இருக்குது. திரைப்பட இசைக்கலைங்கிறது சங்கம் வேறு, மேடை மேல் இசைக்கலைகள் சங்கம் வேறு. அதனால் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, தயவுசெய்து பிக் பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க. இன்சூரன்ஸ்லாம் போடலாம், நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டேன்னு சொல்கிறீங்க, போடலாம். எனக்கு தெரிஞ்சு வாய் வார்த்தையாக இல்லாமல் மேடை மேல் இசைக்கலைகள் செஞ்சால் ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் கொஞ்சம் ஆதங்கத்தோடு சொல்ல, ஒரு தாழ்மையாக கூட கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்காக தாழ்மையாக கேட்கறது எனக்கு ஒன்றும் வருத்தப்படுற விஷயம் கிடையாது. கேட்கும்போது சொன்னாங்க, இங்கே ஒரு யூனியன் இருக்குது, அங்கே ஒரு யூனியன் இருக்குது, கிட்டத்தட்ட 4-5 யூனியன் இருக்குன்றாங்க சென்னையில். எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்க, அவங்க அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க, இப்போ அடுத்தவங்க அவங்க தான் பேச போகிறாங்க. அந்த 4-5 யூனியனும் கொஞ்சம் பெட்டராக தலைவர்களும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. ஏன்னா வாழ்வாதாரத்தை நோக்கி இருக்கிறவங்க, அதை நம்பி தான் இருக்கிறவங்க. என்னோட சீனியர் பிளேயர்லாம், நான் அவங்களை பார்த்து வியப்படைஞ்ச பிளேயர்ஸ்லாம் வந்து என்கிட்ட நிவாரணம் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனவேதோடு சொல்கிறேன், ஏன்னா இன்னைக்கு என்ன பிறந்தாலும் நான் ஒரு மேடை மலி சேகரங்கள் சத்யாவும் சரி, சத்யாவும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஹிட் படத்தை கொடுத்த அரண்மனை எங்கே எப்போ அந்த மாதிரி பல படங்கள் இப்போ அடுத்தது வரிசையாக சுந்தர்சி படம்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னைக்கு டாப்பில் இருக்காருன்னா அவரோட சீனியர்ஸ் எப்பவுமே மதிப்பார். நான் எத்தனையோ அவரோட ஜூனியர் தான், பட் இருந்தாலும் எனக்கிட்ட வந்து அவரோ ஒரு அஃபெக்ஷனேட்டிவாக இருப்பார். அவரும் நிறைய மறைமுகமாக செஞ்சுருந்தா இருக்காரு, அது எனக்கு தெரியும். ஆனால் வெளியில் கொண்டு வரல அவர், பட் நான் அவர் செய்கிறத அவனை கொண்டு வரல கூடிய வரல. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் செய்ய வரணும், திரைப்பட இசையப்பாளரும் செய்யலாம், தாராளமாக செய்கிறாங்க. பட்டு இன்னும் டெப்த், இன்னும் கீழ்மட்ட லெவல் நிறையா இருக்குது. அவங்க செஞ்சுருக்கிறது வேறு மாதிரி. கீழ்மட்ட பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பாடகிகள் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க, கீபோர்ட் பிளேயர்ஸு, ட்ரம்ஸு. ஒருத்தர் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் விற்றுட்டு போட்டீங்க இதுல பேட்டிங்கில் போடுங்க, லண்டனில் போடுங்க, இவர் கேட்க முடியாது. இல்லை நான் கேட்குறேன், நான் கேட்குறதுக்கு அர்த்தம் சொல்கிறது அர்த்தம் வரேன். இவர் கேட்கணும், இவர் கேட்கல, இவரை மாதிரி இருக்கணுன்ற அப்போ தான் தயாரிப்பாளருக்கும் சிக்கனம் வரும். நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் பொதுவாக தயாரிப்பாளரும் பேசுவேன். இப்போ இசையப்பாளராக நான் பேசணும்னா ஒரு தயாரிப்பாளர் நம்ம கம்போசிங் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணலாம், கம்போஸ் போனால் டியூன் பண்ணால் எங்கே வேணால் வரப்போகுது. பட் அது கேட்கறது நான் வந்து தப்புன்னு சொல்லுவேன், அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் விஷயத்த. நான் வந்து சுவிட்சர்லாண்டில் பண்ணால் தான் கம்போஸ் வரும், லண்டனில் போனால் கம்போஸ் வரும்லாம் கிடையாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கணும் பாருங்களா. அதே மாதிரி நிறைய எங்களோட பேட்ச்மென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் டூயிங் த மியூசிக்ஸ். நான் வந்து இவர் பாசிட்டிவ் விஷயம்லாம் கற்றுப்பேன்.
ஒரு அவரோட ஸ்டூடியோ விட்டு இது வரைக்கும் வெளியில போய் எங்கேயும் நான் கம்போஸ் பண்ணி பார்த்தேன். நானும் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் என்னோட சீனியரே ஓகே அவரு கரெக்டாக இருக்காரு, பர்ஃபெக்டாக இருக்காரு. ஏன்னா இவர் வாழ்ந்த யார்ட்டு கேட்குறதுல சார் அங்கே கொஞ்சம் பாம்பரோல் ஹோட்டல் போடுங்க, சோலால போடுங்க, நான் கம்போசிங் பண்ண சொல்றதே இல்லையே. சில பேர் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க, மற்ற எல்லாருமே வளர்ந்தவங்க சின்ன சின்னதுல இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே வந்து டைரக்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னா பாருங்க போய் கேட்கறாங்க. இது வந்து மற்ற கலைஞர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதா? கண்டிப்பா சார், அதுதான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றேன்னா எல்லாரும் மாதிரி இருக்கணும். முதல்ல நீங்க கலைஞர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் வாங்க மாட்டாங்கல்ல. நீங்கேருந்து நீங்கள் பேங்காக் கம்போசிங் அனுப்புனா பேங்காக் டிக்கெட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, அவங்க அசிஸ்டன்ட் மூணு பேர், சும்மாலாம் போக முடியாதுல்ல. அப்போ அவருக்கு ரூம் போடணும், ஆ பவுன்சர். அது நீங்கள் எதுவும் வரீங்க சார், அது நீங்கள் நடிகர் இருப்பாங்க, இங்கே பீச் தியேட்டரில் பவுன்ஸ் கேட்க மாட்டாங்க. வைக்கிறாங்க இவங்களுக்கு வைக்கிறாங்கன்னா அது தயாரிப்பாளரோட காசா வீண் செலவு போகாம இருந்தா சந்தோஷம். ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடக்குது, அவருக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். நீங்க யோசிச்சு பாருங்க, செல்ஃபி எடுக்கும்போது பத்து பேர் வந்து நின்று அவர் மேல விழுந்தாங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு தான் அது வந்து பதில் சொல்லணும். அந்த ஆக்டர் நம்பி வருவாங்க எல்லாம் போவாங்க. ஆனா ஷூட்டிங்க்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒத்துப்பேன். இப்ப அந்த கேள்வியே ஷூட்டிங்கே நீங்க பவுன்சரோட வந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கு எல்லாம் பவுன்சர் போடுறது ஒரு பாதுகாப்பு நிமித்தமா போட்டு தப்பு கிடையாது. யோகி பாபு சாரோட விஷயத்த வந்து நீங்க வந்து பங்கினமா ஆன்லைன்ல போய் பேசிருக்கீங்க, மீடியால பேசிருக்கீங்க. சோ இது யார் மேல தப்பு? ஆக்சுவலா உங்க மேல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க மேல தப்பு தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தான் அவரை புக் பண்றீங்க, நீங்க தான் அவரை காஜெக்ட் பண்ணுங்க. ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் வராரா பாக்கணும், வராம இருந்தா இல்ல சார் எங்களுக்கு தேவையில்லை, யோகி பாபுனால என்னுடைய மூவி ஓட போறது இல்ல, என்னுடைய மூவி என்ன வச்சு நான் ஓடு போல அழகா பண்ணிருக்கலாமே, இதுல அவ்வளவு நாள் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து ஏன் வந்து இந்த இது மூலமா நீங்க சொல்ல இல்லையே? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ நான் பேசிருப்பேன், என்ன பேச பண்ண சக நடி வரலன்னு வருத்தப்பட்டிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒத்திப்பீங்க வாங்க விட்டுருங்களா? அதை பற்றி சொல்ல போகலாம். நீங்கள் ப்ரொடியூசர் நாங்கள் நான் கேட்க சொல்ல, நீங்கள் சொன்னீங்க ரெண்டு நாள் கேச்சுன்னு சார், நான் என்ன கேட்குறேன்னா சரி சரி என்னன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு மீடியாவில் வந்து சொல்லக்கூடிய காரணம் சார், இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் சூப்பராக ஸ்டெப் எடுக்கிறாங்க சார், அவங்க வாழ்த்து பண்ணுவேன். ஏன்னா அவங்க வாழ்த்துக்கள், ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டெப்பை போல்டாக, இப்போ கூட நேற்றுக்கு சில விஷயங்கள் நடந்துதான் இருக்கு, என் காது வந்து தான் இருக்கு. இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் எதுவும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க கொடுக்குற விஷயத்துக்கு, நடிகை சங்கத்துக்கு வரத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சம்பளம் ஏத்த மாட்டேன், சம்பளம் ஏத்துறது தான் கம்மி பண்ண முடியாதுன்னா நீங்க சொல்ல மாட்டே, தயாரிப்பு இஷ்டம் கொடுக்குறாங்க பண்றாங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் வரைக்கும் வரட்டுமே என்ற அதே வர மாட்டீங்க. சரி இவ்வளவு தூரம் பேசுறீங்களா யோகி பாபு பத்தி பேசுறீங்களா? நேற்று ஆடியோ லான்ச் ஏன் போறாரு? அது கூட ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து நேற்று வார்த்தை பேசிருப்பாரு, சரி பாத்தி கலவு பண்ண அந்த வீடியோ பார்த்தேன். அவர் வந்து பிஸி இருப்பாங்க, ஒரு படம் நடிக்க வந்தா ஷூட்டிங் நாளைக்கு கூட போய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் இருந்துட்டு போகணும் தான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அத்தனை தயாரிப்பாளர் சார்பாக நான் கேட்குறேன். என்ன கேட்கறா பணம் வாங்குறீங்களே, அது ஏன் ஆடியோ லான்ச் வரதை நான் இன்னைக்கே ஊர் கிளம்பணும், நான் இன்றைக்கே ஜப்பான் கிளம்புறேன், இன்றைக்கே கிளம்புறேன், ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆடியோ லான்ச் வந்தால் ப்ராமிஸ் வேர்ட் வரை முடிச்சுட்டு போங்க. இப்போ என்னன்னா நான் என்ன தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டி கொடுக்குறேன், என்னன்னா ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க, ஒரு சம் 5% டப்பிங் முடிவு வாங்க. ஆடியோ லான்ச்சு அவங்கள நம்பி நாங்கள் படம் எடுக்கிறோம், அவங்களே வரமாட்டேன்றாங்கன்னா நாங்கள் எதை நம்பிக்கை போகிறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள யோகி பாபு வச்சு தான் நீங்கள் படம் பண்ணுங்க, இல்லைங்க நடித்தவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். இப்போ நீங்கள் கேட்க கேள்விட்டு எனக்கு லோக்கல் சருக்கு அவர் வரவேலுங்க, எனக்கு படம் விற்று போச்சு, நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் போயிடுச்சுங்களா, யோகி பாபு வரவேலுங்க. நான் கேட்குற கேள்வி வேறு, 100 ரூபா பொருள் எனக்கு 50 ரூபாய்க்கு போச்சு, ஒருவேளை எனக்கு எல்லா ஆக்டரும் வந்து தினேஷ் மாஸ்டர் வரல சரியா, ஒரு இதான் வந்திருப்பாரு, அதுவும் ஒரு இதில் பாய் தான் வந்திருப்பாரு ஓகேங்களா,
அவரும் எந்த மற்ற ஏழு லான்ச் பண்ணிருப்பாங்க, அத்தனை மீடியா நபர்களும் தெரியும் ஏழு லான்ச் பண்ணிருப்பாங்க, எத்தனை தடவை எல்லாம் வந்திருப்பாங்க. நான் நாளை படம் ரிலீஸ் பண்றேன், பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் நான் கொடுக்குற ப்ரமோஷனுக்கு எந்த நடிகரும் வரல. அப்போ ஒரு ஆடியன்ஸ் படம் பாக்குறவங்க என்ன தோணும் நீங்க சொல்லுங்க, ஓ ஏதோ பிரச்சனை கொடுப்பாங்க படம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது, அவங்க வரல அவங்க எங்க கூட பிரச்சனை கிடையாது, நான் படம் கொடுத்து ரிலீஸ் பண்ண போயாச்சு. தயாரிப்பாளர் சங்கம் இப்ப எடுத்த முடிவு, இப்ப இருக்கிற சங்கம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பக்காவ பண்றாங்க. முரளி சார்கிட்ட நான் இன்னொன்னு ஒரு சொல்றேன், நீங்க தயவு செய்து வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா தான் பெட்டர். ஏன்னா நிறைய நடிகர்கள் நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா, ஏன் ப்ரமோஷன் வர மாட்டேன்னு நாங்க கேக்குறேன். அவங்க சொல்ற பதில் என்னன்னா, கடைசி நேரத்துல நாங்க வந்து ஷூட்டிங் எல்லாம் டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க வந்து மத்த இடத்துக்குலாம் பெங்களூர் இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் செலக்ட் பண்ணிருப்பாங்க, அங்க வந்து அவ்வளவு பணம் கொடுத்து எல்லா ஷூட்டிங் எங்களுக்காக ஷூட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல இவங்க திடீர்னு வந்து போன் பண்ணி நீங்க நாங்க ஈவெண்ட் வச்சிருக்கோம் வர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, நாங்க இதனால எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட பதில் ஒரு ரீசனான பதில் தானே. கரெக்டா, இப்போ அண்ணா பிரஸ்தர் இருக்கீங்க, எங்களோட பிஆர்ஓ சத்யானாரு, நான் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா எங்க பிஆர்ஓக்கு குறைஞ்சது 30 நாள் முன்னாடி நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாவா இல்லைங்களா சொல்லுங்க, மீடியாங்களுக்கு தெரியும். இல்லைன்னா 20 நாள் வச்சுப்போம், இல்லை ஒரு 15 நாள் வச்சுப்போம். அந்த 15 நாளைக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லா தயாரிப்பாளும் கேட்பாங்க, நாளைக்கு யார் வைக்க போறோம் இன்னைக்கு பேசிட்டு. ஓகேங்களா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேட்க தான் போறாங்க. 15 நாள் நாங்க பாருங்க, 7 நாளும் 7 தரையும் கேட்டாங்க. அது 3 மாசம் நான் வந்து லான்ச் வச்சேன், 3 மாசம் ஸ்பிட் பண்ணி வச்சேன், அந்த அத்தனை ஸ்பிட்டுக்கும் அவர் வரல. அப்போ நீங்க போய் சொல்லுங்க பாக்கல, இப்போ நான் உடனே வச்சேன். ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஒவ்வொரு மாசம் கேப் இருக்கும். நான் இத்தனைக்கும் வாலண்டியரா இதில் வந்து பாதிக்கப்பட்டது மன உடச்சது காரணம் என்னன்னா, என் மனைவியும் அக்காவும் தான். நான் கூட அதுல வெளில வந்தேன், ஏன்னா அவர் பாதி ஷூட்டிங்லேருந்து நான் பிரேக்அப் ஆகிட்டேன், பேசுறதில்லை பிரேக்அப் ஆகிட்டேன், ஏன்னா மன ஒருத்தங்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட மனைவியும் என்னோட சகோதரி பேச வச்சாங்க. நான் என்ன ஏறனா, இவ்வளோ தூரம் பேசுறீங்களா கேட்குறீங்கள, பிளானிங் இல்லாமல் எந்த ஆடியோ வச்சும் பண்ண மாட்டேன் பிரதர். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, உங்களுக்கு 2 நாள் சொல்லிப்பாங்க, இன்னைக்கு நைட்டு சொல்லி காலை வாங்கன்னு எந்த மீடியா யாரும் வராங்களா? கிடையவே கிடையாது பிரதர். அதனால இதை நான் ஏத்த முடியுது, சிரிப்பான யாரா பார்த்ததுலாம். அதான் நான் என்ன சொல்றேன், ஃபைட் பண்ணலாம, ஏன் இவ்வளவு நாள் பொட்டி பொட்டி வச்சுட்டு ஒரு பிளாஸ்ட் ஆகும் போது வந்து நீங்க எது சார், நான் அவரை பத்தி பேசுறேன் சார், அவரை பத்தி நான் பேசணும் சார், என்னோட பத்திரி என்னன்னா, நான் யோகி பாபு சார் பத்தி இல்ல நான் வருத்தம் கிடையாது, நீங்க யோகி பாபு சார் பத்தியே பேசி டிஆர்பி ஏத்துக்கு ட்ரை பண்ணீங்க. பட் நான் ஒரே விஷயம் பேசுறேன், யோகி பாபு சார், யோகி பாபு இஸ் ஆக்டர், அவர் வந்திருக்காரு நல்ல நடிகர், எனக்கு கரெக்டா வரல, முடிஞ்சு போச்சு, நான் பேசிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ அவரை வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் காரணம் போறனு அவசியம் கிடையாது, நான் அதுக்கு இங்க வரல, எங்களை அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. நான் அடுத்த படம் முடிச்சு 3வது படம் ப்ரொடக்ஷன் பண்ணாச்சு, நாங்கள் டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம், நவம்பர்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம், புரியுங்களா? எல்லாரும் அவங்க அடுத்த வேலைக்கு போயாச்சு, அவரும் அடுத்த வேலைக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்காரு, பண்ணிருக்காரு, நல்லா பண்ணா சந்தோஷங்க எனக்கு, அது சினிமா நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். நான் வந்து நீங்கள் யோகி பாபு பற்றியே கேட்டு என்னோட வாய்ஸ் எடுத்து அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோகி பாபு ஃபோன் பண்ணி என்னப்பா திருப்பி எதை பற்றி பேச எங்கேயா விசாரிக்க போய், இதெல்லாம் அவசியமே இல்லை. நான் எனக்கு என் படத்துக்கு இனிமேல் யாருன்னா, யார் வந்து விளம்பரம் வரைக்கும் வராங்களோ அவங்க வச்சுட்டு பாடுறது பாருங்க, அவ்வளோதானே. எனக்கு யோகி பாபு சார் பற்றி பேச அவசியமே இல்லை, வேஸ்ட்டு. அதுக்கு நான் ஏன் பேசினேன்னா, என் மேலே தப்பு சொன்னாங்க, நான் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் எந்த இன்டர்வியூ பேசிட்டு இருக்கேன், நீங்கள் ரெண்டு சேனல் அதுக்கப்புறம் எந்த சேனலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அதை பற்றி அவசியமே பேசுறதுக்கு, அவரை பற்றி பேசி நம்ம கார்னர் பண்ண அவசியம் கிடையாது. அவர் ஒரு நல்ல நடிகர், அவரை முடிஞ்ச விஷயம் தான். இல்லைங்க, நான் தான் சொல்றேன், என்னோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னோட கண்டிஷனுக்கு வர ஒண்டி தானே படம் எடுப்பேன்னா, அதை நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும், தெரியாது எடுக்கமான்னு சொல்றது வேற. ஆனால் என்னோட தயாரிப்பு என்ன முடிவுதோ அது நான் ஆடியோ லான்ச்சு அப்புறம் கூட 1 ரூபாய் கொடுப்பேன். வந்தா வாங்க, இன்னைக்கு தருமை சார் நிறைய பேர் இருக்காங்க சார், நீங்க நடிகர் சங்கத்துல ஒருத்தர் சொல்ற பேர் நடிகர் பேசுறது, ஏன்னா என் பத்திரிகா பேச முடியல, 2 கோடிக்குள்ள படம் எடுங்க படம் வெளில வராதிங்கன்றாரு, 1 கோடிக்குள்ள படம்னா படகு வராங்க, இன்னைக்கு சின்ன சின்ன படம்லாம் ஹிட்டு சார், அதுக்குள்ள நான் வர முடியல, நாங்கள் படம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம், வர போறோம், அவள்தான் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை எந்த ரூபாய்க்கு படம் பண்ணணும்னு, ஏன்னா பெரிய அமௌண்ட் செலவு பண்ணா பெரிய நடிகர் உள்ள வருவாங்க, சின்ன அமௌண்ட் செலவு பண்ணா சின்ன நடிகர் கூட போறோம்னா அவங்களுக்கு ஒரு பயம், எங்க சொல்ல சொல்ல பார்க்கலாம், பெரிய படத்தை சின்ன நடிகர் போடுவாங்களா, போட மாட்டாங்க. தயாரிப்பு நிறுவனம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, சின்ன படங்கள் ஓடினா வந்து சின்ன ஆக்டர்லாம் மேலே வரணும். அப்போ தான் என்னோட நிறுவனம் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா, சின்ன ஆக்டருங்க நலிந்த ஆக்டர்லாம் கிடையாது, சின்ன ஆக்டர்ஸ்ங்க எவ்வளோ திறமைசாலிங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதுதான் அடுத்த குறிக்கோள், இந்த படத்தை பண்ணிட்டோம், கடைசி தொட்டாலே நாங்கள் நிறையா பண்ணியாச்சு வச்சுக்கலாம், அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ணிடுவோம். அதுதான் நீங்கள் என்ன, நான் ஒரு சின்ன பட்ஜெட் போடுறீங்களே போதுன்றேன், நீங்கள் வந்து இவருக்கு போய் நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுட்டு
சார், இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டே உள்ள விஜய் சார், ரஜினி சார், அஜித் சார் மூணு பேர் ஒண்டி தான் என்ன பொறுத்த நடத்துப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் வேற கூட ஆக்டர் இருக்கலாம். இந்த மூணு பேர் ஒண்டி தான் நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னாலே லாபம். அவரை வச்சு நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் லாபம் வந்துடுது. மற்றவங்க எல்லாமே படங்கள்லாம் கண்டென்ட் வேணும். நீங்கள் சொல்லலாம் உடனே கண்டென்ட் இல்லை இந்த படம், அதெல்லாம் வேணாம். அவங்க ஃப்ரேமில் நின்னாலே காசு, அந்தளவுக்கு ஸ்டார் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது கண்டென்ட் நல்லா இருக்கணும், மேக்கிங் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் எல்லாரும் பார்க்கறது வராங்க. ஆனால் உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக, கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறையா திரைப்பாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ நான் பாருங்கள், லோக்கல் சாருக்கு விட்டு நான் ஃபெயிலியர்லாம் கிடையாது, எனக்கு ஆவரேஜாக ஓடிச்சு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் நடந்த எனக்கு நெகட்டிவ்லாம் நினச்சி நான் மன விருத்தியாகி நான் படத்தை தொடக்கம் ஸ்டாப் பண்ணலையே, அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒர்க்கு எனக்கு தெரியும். நான் இந்த நடிகளை உண்டி தான் நினச்சி நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரல. சினிமான்றது பல கடல் இருக்கு, நிறைய தலைவர் சார் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வச்சு நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.